நிதி பொருளியல் என்பது பார்த்தீங்கன்னா இது ஒரு புதிய பதம். இது வந்து நிதி பொருளியலுங்கிறது ஒரு புதிய சொல். பொது நிதி என்பது தான் பழைய பதம். அதாவது பொது நிதிங்கிறது பழைய சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அரசு கருவூலத்தின் நிதி செயல்பாடுகள் பற்றி விவாதிப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா நிதி பொருளியல் தான். நிதி பொருளியல் எதை பற்றியதுன்னா அரசு கருவூலத்தின் அரசு சார்ந்த நிதி செயல்பாடுகளை பற்றி விவாதிப்பது தான் நிதி பொருளியலாகும். பிசிக்கல் என்ற கிரேக்க வார்த்தை தான் கூடைங்கிறது பொருள்படும். இதுக்கு பொதுவான சொல் பார்த்திங்கன்னா பொதுவாக பை என்று அழைக்கப்படுகிறது. பொது நிதி அரசின் நிதி சார்ந்தவை தான் பொது நிதி என்று அழைக்கப்படுகிறது. பொது நிதி பற்றி இலக்கணங்கள். பொது நிதினா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபனிஷனை பற்றி டால்டன் மற்றும் ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பொது நிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது. இது பொது அதிகார அமைப்பின் வரவு செலவுகளை பற்றியும் அது ஒன்றோடு ஒன்று சரி செய்து கொள்வதை பற்றியும் கருத்தில் கொள்கிறதுன்னு பொது நிதிக்கு இலக்கணம் கூறியவர் டால்டன் ஆவார். இது ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியலாகும் அப்படின்னு அந்த இலக்கணத்தை கூறியவர் ஆடம் ஸ்மித் ஆவார். பொது நிதியின் பாடப்பொருள் அல்லது எல்லை. இப்போ பொது நிதினா படித்தா நம்ம என்னென்ன பேஸ் பண்ணி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொது வருவாய், பொது செலவு, பொது கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது நிதியின் 5 துணை பிரிவுகள் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது வருவாய்னா என்ன? வரி மற்றும் வரியில்லா வருமானங்கள், அதாவது அரசுக்கு வரி மற்றும் வரியில்லா வருமானங்கள் கிடைக்கிறது தான் பொது வருவாய் என்று அழைக்கப்படுகிறது. பொது செலவு, அரசின் செலவு தான் பொது செலவு என்று அழைக்கப்படுகிறது. பொது கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாடு மற்றும் வெளிநாட்டிலிருந்து நம்ம மத்திய அரசு பெறக்கூடிய கடன் தான் பொது கடன் என அழைக்கப்படுகிறது. நிதி நிர்வாகம், அரசின் வரவு செலவு திட்டம், அதாவது ஒரு ஆண்டிற்கான திட்டத்தை தான் அரசின் வரவு செலவு திட்டம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது வந்து அரசின் வரவு செலவு திட்டம், ஒரு ஆண்டிற்கான திட்டம்தான் நிதி நிர்வாகம் என அழைக்கப்படுகிறது. நிதி கொள்கை, நிதி கொள்கைங்கிறது பார்த்திங்கன்னா வரிகள், மானியங்கள், பொதுக்கடன், பொது செலவு இதெல்லாம் சேர்ந்தது தான் நிதி கொள்கை என அழைக்கப்படுகிறது. தனியார் நிதி, தனியார் நிதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் அல்லது தனியார் நிறுவனங்களோட வருவாய், அவங்களோட செலவு, அவங்களோட கடன் மற்றும் அதன் நிதி நிர்வாகத்தை பற்றி கூறுவது தான் தனியார் நிதி என்பதாகும். தற்கால அரசின் பணிகள், தற்கால அரசின் பணிகள் பார்த்திங்கன்னா இராணுவத்திற்காக செலவு செய்கிறாங்க, நீதித்துறை, நிறுவனங்கள், சமூக நலன், கட்டமைப்பு, பேரின பொருளாதார கொள்கை, சமூக நீதி, முற்றுரிமை கட்டுப்பாடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தற்கால அரசின் பணிகளாகும். பொது செலவு, இப்போ பொது செலவுங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. இப்போ பொது செலவு என்றால் என்னன்னு பார்த்திங்கன்னா மக்களின் சமூக தேவையை நிறைவேற்றுவதற்காக மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ளும் செலவினமே பொது செலவாகும். இப்போ மக்களோட சமூக தேவை நிறைவேற்றுறதுக்காக மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ளும் செலவினமே பொது செலவு என்பதாகும். பொது செலவின் வகைப்பாடு, இப்போ பொது செலவில் சில வகைப்பாடு இருக்குது. அதாவது நன்மை அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் பணி அடிப்படையிலான வகைப்பாடு. நன்மை அடிப்படையிலான பாகுபாடு அல்லது மற்றும் பணி அடிப்படையிலான வகைப்பாடுன்னு பொது செலவின் வகைப்பாடு இருக்குது. பணி அடிப்படையிலான வகைப்பாடை பற்றி ஆடம் ஸ்மித் வந்து சில வகைப்பாட சொல்லியிருக்காது. பாதுகாத்தல் பணிகள், வணிக பணிகள், வளர்ச்சி பணிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணி அடிப்படையிலான வகைப்பாடு என்று கூறியவர் ஆடம் ஸ்மித் ஆவார். பொது செலவு அதிகரிக்க காரணங்கள் என்ன? இப்போ பொது செலவு அதிகரிக்க காரணங்கள் மக்கள் தொகை வளர்ச்சியால், பாதுகாப்பு செலவுகள், அரசு மானியங்கள், கடன் சேவைகள், வளர்ச்சி திட்டங்கள், நகரமயமாதல், தொழில்மயமாக்கல், மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான மானியங்கள் அதிகரிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொது செலவு அதிகரிக்க காரணங்களாகும். பொது வருவாய், இப்போ பொது செலவுன்னு பார்த்துட்டோம். பொது வருவாய் என்றால் பொருள் என்ன? பொது வருவாய் அல்லது பொது வருமானம் என்பது அனைத்து மூலங்களின் வழியாக அரசு பெறும் வருமானத்தை குறிப்பது தான் பொது வருவாய் ஆகும். என்னென்ன சோர்ஸ் இருக்கோ அதிலிருந்து அரசு பெறும் வருமானத்தை குறிக்கிறது தான் பொது வருவாய் என அழைக்கப்படுகிறது. பொது வருவாயின் வகைப்பாடு, பொது வருவாயை பார்த்தீங்கன்னா வரி வருவாய், வரியற்ற வருவாயின்னு இரு வகையாக பிரிச்சிருக்காங்க. வரி என்பதன் பொருள், வரின்னா நம்மளுக்கு டேக்ஸ்ன்னு தெரியும், அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி என்பது குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியதுதான் வரி. வரி வரி என்பதற்கு பொருள் இதுதான். அதாவது குடிமக்கள் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியது வரி என்று அழைக்கப்படுகிறது.
வரியின் இலக்கணங்கள். வரியை பற்றி டால்டன் மற்றும் அனடோல் முராட் என்ன கூறியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பாகும். செலுத்தப்பட்ட தொகைக்கு சமமான பலனை எதிர்பாராமல் செலுத்த வேண்டியதாகும். இது தண்டத்தொகை அல்லது சட்டபூர்வமான குற்றத்திற்கு விதிக்கப்படுவதில்லை. வரிங்கிறது பார்த்தீங்கன்னா தண்டத்தொகைனா என்ன, இப்போ நம்ம ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பனிஷ் பண்ணி அந்த அபராதம் விதிக்கிறாங்க, அதுதான் தண்டத்தொகை. அது மாதிரி வரிங்கிறது கிடையாது. அரசுக்கு வந்து ஒரு கட்டாய பங்களிப்பாக எந்த பிரதிபலனும் பாராமல் செலுத்த வேண்டியது வரின்னு சொன்னவர் டால்டன் ஆவார். அனோடோல் முராட் என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதுன்னு வரியை பற்றி சொன்னவர் அனடோல் முராட் ஆவார். வரி வருவாய் மூலங்கள். வரி எப்படி நம்மளுக்கு கிடைக்கிது, அதாவது ஏதாவது உதாரணத்துக்கு சில வரிகள், வருமான வரி, நிறுவன வரி, விற்பனை வரி, தொழில் வரி, கூடுதல் கட்டணம், செஸ்ஸுனா வரிக்கு வரி தான் செஸ்னா சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சில வரி வருவாய் மூலங்களாகும். வரிசாரா வருவாய் ஆதாரங்கள். இப்போ வரி இல்லாமல் நம்ம என்னென்ன வரி சாராமல் அரசுக்கு செலுத்துறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் பாஸ்போர்ட் எடுக்கிறாரு, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் பெறாரு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டணம் நம்ம செலுத்துகிறோம். இது வந்து வரிசாரா வருவாய் ஆதாரங்கள். தண்டத்தொகை, இப்போ நான் சொன்ன மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாமல் மீறிட்டா என்ன வரும், அபராதம் விதிக்கிறாங்க. இந்த தண்டத்தொகையெல்லாம் வரிசாரா வருவாய் ஆதாரங்கள் ஆகும். பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய், அவங்க வருவாயும் மத்திய அரசுக்கு தராங்க, இது வந்து வரிசாரா வருவாய் ஆதாரங்கள். மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வுகள், இப்போ ஒரு பகுதியில் அந்த பகுதி நல்லா முன்னேறிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு சாலை வசதி, மின் வசதி, நீர் வசதி, குடிநீர் வசதி எல்லாம் அமைச்சு ஒரு சிறப்பு தீர்வையாக அங்கே வரி வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மேம்பாட்டிற்கான சிறப்பு தீர்வுகள் என அழைக்கப்படுகிறது. அன்பளிப்புகள், மானியம் உதவிகள் பார்த்திங்கன்னா, மாநிலம் மற்றும் வெளிநாட்டு உதவி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரிசாரா வருவாய் ஆதாரங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா மரண தீர்வை. மரண தீர்வைங்கன்னா ஒருத்தருக்கு வாரிசு இல்லை, அவர்கிட்ட உயிலும் இல்லைன்னா அவரோட சொத்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிருந்தால் கவர்மெண்ட் போகிறது. இதெல்லாம் வந்து மரண தீர்வையும் கூட பார்த்திங்கன்னா வரிசாரா வருவாய்கள் ஆகும். வரி விரிப்பு விதிகள், இப்போ ஒரு வரியை விதிக்கிறாங்கன்னா அதுக்கு சில விதிகள் இம்பார்ட்டனாக இருக்குது. சிக்கன விதி, சமத்துவ விதி, வசதி விதி, உறுதி விதி, திறன் மற்றும் நெகிழ்வு விதின்னு சில விதிகள் வரி விதிப்புக்குன்னே உள்ளன. ஆடம் ஸ்மித் பார்த்து பார்த்திங்கன்னா நான்கு புனித விதிகளை சொல்லியிருக்காரு. வரி விதிக்க நான்கு புனித விதிகள். செலுத்தும் திறன் பற்றிய விதி, ஒருத்தர் எவ்வளவு செலுத்த முடியுமோ அந்தளவுக்கு வரியை நிர்ணயம் பண்ணுங்க அப்படிங்கிறதான் செலுத்தும் திறன் பற்றிய விதி. நிச்சயத்தன்மை விதி, அவர் அந்த வரி செலுத்துறக்கு இடம், அதே வந்து அது எவ்வளவு செலுத்துங்கிற ஒரு நிச்சயத்தன்மையாக அதை சொல்கிறதா நிச்சயத்தன்மை விதி. வசதி விதி, இப்போ நம்ம March 31st ஆச்சுன்னா எங்கே நம்ம அமௌண்ட் செலுத்தணும், எப்படி செலுத்தணும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பற்றி சொல்கிறது தான் வசதி விதி. சிக்கன விதி, சிக்கன விதிங்கிறது சிக்கனமாக வரி விதிக்கிறது சிக்கன விதி. இது வந்து ஆடம் ஸ்மித் கருத்துப்படி நான்கு புனித விதிகள், செலுத்தும் திறன் பற்றிய விதி, நிச்சயத்தன்மை விதி, வசதி விதி மற்றும் சிக்கன விதி என நான்கு புனித விதிகளை கூறியவர் ஆடம் ஸ்மித் ஆவார். நேர்முக வரி, இப்போ வந்து வருமான வரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேர்முக வரி. நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டுருக்கிறேன்னா அந்த வரியின் சுமையை நாம் பிறருக்கு மாற்ற இயலாது, அதைத்தான் நம்ம நேர்முக வரின்னு சொல்கிறோம். அதுக்கு உதாரணமாக நம்ம வருமான வரியை சொல்லலாம். மறைமுக வரி, இப்போ வந்து ஜிஎஸ்டியெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு மறைமுக வரி. கடைக்காரர் வந்து வரி செலுத்தி பொருளை வாங்குவார். இப்போ உற்பத்தியாளர்கிட்டருந்து கடைக்காரர் பொருளை வாங்குவார், பொருளை வாங்குவோர் மீது வரிப்பழு. இப்போ நான் கடையில் போய் திங்ஸ் வாங்கினா அதுக்குண்டான வரியை நான் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஜிஎஸ்டியெல்லாம் ஒரு மறைமுக வரியை சார்ந்ததாகும். மறைமுக வரி சில என்னென்ன வரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி வரி, விற்பனை வரி, சுங்கத்தீர்வை வரி, கேளிக்கை வரி, சேவை வரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரிகளாகும். மறைமுக வரி வெர்சஸ் நேர்முக வரி, அதுக்கு உண்டான ஒப்பீடுகள் என்னங்கிறத பார்க்கலாம். பொருள், நேர்முக வரி என்பது ஒரு நபரின் வருமானம் மற்றும் செல்வத்தின் மீது விதிக்கப்பட்டு நேரடியாக அரசுக்கு செலுத்துவது நேர்முகம் வரியாகும். இதே மறைமுக வரிங்கிறது பார்த்திங்கன்னா மறைமுக வரி என்பது ஒருவர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்பட்டு மறைமுகமாக அரசுக்கு செலுத்துவது தான் மறைமுக வரியாகும். இதோட இயல்பு பார்த்திங்கன்னா நேர்முக வரி வளர் வீதத்தில் இருக்குது, இதே மறைமுக வரி பார்த்திங்கன்னா தேய் வீதத்தில் காணப்படுகிறது. சுமை மற்றும் தாக்கம், என்ன சுமைனா ஒரே ஒரு நபர் மீது தான் விழும் நேர்முக வரி, மறைமுக வரிங்கிறது பல்வேறு நபர்கள் மீது விழுகிறது.
எந்த அடிப்படையில் வரி விதிக்கிறாங்க? நேர்முக வரி பார்த்தீங்கன்னா வரி செலுத்துபவரின் வருமானம் மற்றும் செல்வத்தின் மீது விதிக்கப்படுகிறது. மறைமுக வரி பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வாங்கும்போது அல்லது விற்கும்போது அல்லது உற்பத்தியின் போது விதிக்கப்படுவது தான் மறைமுக வரியாகும். வரி ஏய்ப்பு, வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்புள்ளது நேர்முக வரியில். மறைமுக வரியில் பார்த்தீங்கன்னா பொருளின் விலையை வரி சேர்ந்திருப்பதால், பொருளோட விலையிலேயே வரி சேர்ந்திருப்பதால் வரி ஏய்ப்புங்கிறது அதில் கடினமாகும். பணவீக்கம், நேர்முக வரியில் பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது. மறைமுக வரி பார்த்தீங்கன்னா விலையுந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. விதிக்கப்படுதல் மற்றும் வசூலித்தல், இப்போ யார் மீது நேர்முக வரி விதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் மற்றும் கூட்டு குடும்பம், நிறுமம் ஆகியோரிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. இதே மறைமுக வரி பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகளை நுகரும் நுகர்வோர் அவங்க மீது விதிக்கப்பட்டு மதிப்பீட்டாளரால் செலுத்தப்படுவது தான் மறைமுக வரியாகும். சுமை, அதாவது நேர்முக வரியில் வந்து அந்த சுமையை அவருதே ஏற்றுக்கணும், மற்றவர் மீத மாற்ற முடியாது. ஆனால் மறைமுக வரியில் பார்த்திங்கன்னா மற்றவர் மீது ஈஸியாக நம்ம மாற்றிவிடக்கூடியதாகும். இதுதான் வந்து நேர்முக வரி மற்றும் மறைமுக வரிக்குள்ள ஒப்பீடுகள் ஆகும். எந்த வகையான வரிக்கு மாற்றாக ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது? இப்போ மறைமுக வரியில் நிறைய வரி இருக்குதுன்னு பார்த்தோம், அந்த வகையான வரிக்கு மாற்றாக ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஜிஎஸ்டிங்கிற ஒரு திட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் அந்த எப்போ கொண்டு வந்தாங்கன்னா மார்ச் 29, 2017 கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் July 1, 2017. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு டேட்டில் வந்து ஜிஎஸ்டியை அந்த வருஷத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி, இது ஒரு கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறதான் சரக்கு மற்றும் சேவை வரி. இது ஒரு மறைமுக வரியாகும். ஜிஎஸ்டி எப்படி பெறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோவில் ஜிஎஸ்டியில் என்னென்ன பர்சன்டேஜ் விதிக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து மத்திய அரசு விதிப்பது பார்த்திங்கன்னா சுங்கவரி மீதான சிறப்பு கூடுதல் வரி, பணி அல்லது கடன் சுமை வரி, சேவை வரி, கலால் வரி, மத்திய கலால் வரி, இதெல்லாம் வந்து மத்திய அரசு விதிப்பதாகும். மாநில அரசு விதிப்பதுன்னு பார்த்திங்கன்னா மாநில மதிப்பு கூட்டு வரி அல்லது விற்பனை வரி, பொழுதுபோக்கு வரி, மத்திய வருமான வரி, நுழைவு வரி, வாங்குதல் மீதான வரி, இதெல்லாம் வந்து மாநில அரசு விதிப்பது ஜிஎஸ்டியில். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பல்முனை வரி வந்து ஒரு முனை வரியாக உற்பத்தியாளர் அல்லது நுகர்வோருக்கு அளிப்போர் மீது விதிக்கப்படுவது தான் ஜிஎஸ்டி வரியாகும். இறுதி விற்பனையில் விதிக்கப்படுகிற வரி எது? இறுதியாக விற்பனையில் விதிக்கப்படுகிற வரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பதாகும். ஜிஎஸ்டியில் வகைகள் இருக்குது, அதாவது சென்ட்ரல் சிஜிஎஸ்டி, இதே வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டேட்டு SGST சொல்கிறோம். CGST அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது தான் CGST. உதாரணம், மாநிலத்துக்குள்ளே யூனியன் பிரதேசத்துக்குள்ளே நம்ம விற்பனை பண்ணுறோன்னா அந்த வரி விதிக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குது, அது வந்து CGST. IGST அதாவது மாநில அரசுகளுக்கு இடையான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது தான் IGST. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருள் விற்பனைனா IGST விதிக்கிறாங்க. SGST மாநிலத்துக்குள், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேனா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நடக்கிறது, மாநிலத்திற்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவது தான் SGST என்பதாகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியின் வகைகள். ஜிஎஸ்டி பெரும்பாலான நேரங்களில் எப்படி விதிக்கிறாங்க? அதாவது மாநிலத்திற்குள்ளேயான விற்பனைனா பழசுது பார்த்தீங்கன்னா வேட் மற்றும் மத்திய ஆயத்தீர்வை அல்லது சேவை வரி விதித்தாங்க. புதுசில் பார்த்தீங்கன்னா CGST ப்ளஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டியும் விதிக்கிறாங்க. வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகள் சமமாக பகிர்ந்து கொள்ளும். மற்ற மாநிலத்தில் விற்பனையின் போது பார்த்தீங்கன்னா IGST விதிக்கிறாங்க. பழைய முறை பார்த்தீங்கன்னா மத்திய விற்பனை வரி அல்லது ப்ளஸ் ஆயத்தீர்வை அல்லது சேவை வரியை விதித்தாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனையில் ஒரே ஒரு வரி மட்டும் விதிக்கப்பட்டு மத்திய அரசு அந்த வருவாயை இன அடிப்படையில் பகிர்ந்து கொள்வது தான் IGST என்பதாகும். இப்போ வேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ், இது வந்து ஒரு பல்முனை வரி. ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரி என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொதுக்கடன். பொதுக்கடன் என்னன்னு பார்த்திங்கன்னா கடன் என்பது அரசு கருவூலத்தால் கடன் வழங்கியவர்களுக்கு வட்டியும்
அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதம்தான் பொதுக்கடன் என அழைக்கப்படுகிறது. நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக திரட்டப்படும் நிதி கூட பொதுக்கடன் என அழைக்கப்படுகிறது. இது வந்து டெய்லர் அவர்கள் கூறிய இலக்கணமாகும். பொதுக்கடனின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு பொதுக்கடன், வெளிநாட்டு பொதுக்கடன். நம்ம இந்தியாவுக்குள்ளே வாங்கினா அதை உள்நாட்டு பொதுக்கடன், இதே மற்ற நாட்டிலிருந்து நம்ம பெற்றோம்னா அது வெளிநாட்டு பொதுக்கடன் என அழைக்கப்படுகிறது. பொதுக்கடன் அதிகரிக்க காரணங்கள், இப்போ பொதுக்கடன் அதிகரிக்க காரணங்கள் பார்த்தீங்கன்னா, போர் மற்றும் போர்க்கால ஆயத்தம் நடைபெறுறது, சமுதாய தேவைகள், பொருளாதார மற்றும் நிதி பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், மந்தத்தை தடுத்தல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுக்கடன் அதிகரிக்க காரணங்களாகும். கடனுக்கென அரசு ஒரு தனியாக ஒரு நிதியை ஒதுக்குவாங்க, கடனுக்கென அரசு தனி ஒரு நிதி ஒதுக்குவாங்க, அந்த நிதிக்கு பேர் தான் மூழ்கும் நிதி என்று அழைக்கப்படுகிறது. மூழ்கும் நிதி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? மூழ்கும் நிதி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தைச் சேர்ந்த வால்போல் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் மூழ்கும் நிதியாகும். பட்ஜெட் என்ற பதம், பட்ஜெட் என்ற பதம் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு வார்த்தை பொலஜெட் அப்படிங்கிறது தான் பட்ஜெட்னு மருவி வந்திருக்கு. அந்த வார்த்தையிலிருந்து தான் நம்ம பட்ஜெட்டுங்கிற பதத்தை பெற்றிருக்கோம். அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, சிறிய தோல்பை என்றது பொருள்படக்கூடியதுதான் பட்ஜெட் ஆகும். மத்திய வரவு செலவு திட்டம், இதை கூறும் சரத்து என்னென்னா 112 தான் மத்திய வரவு செலவு திட்டத்தை பற்றி கூறும் சரத்தாகும். இதே மாநில அரசு வரவு செலவு திட்டத்தை கூறும் சரத்து எதுனா 202 தான் மாநில அரசு வரவு செலவு திட்டத்தை கூறும் சரத்தாகும். வரவு செலவு திட்டத்தின் வகைகள், வரவு செலவு திட்டத்தை பார்த்திங்கன்னா வருவாய் வரவு செலவு திட்டம், மூலதன பட்ஜெட்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க. அதோட பட்ஜெட்டோட வருவாய் வரவு செலவுகள் என்னென்ன இருக்குது, வருவாய் வரவுகள் மற்றும் மூலதன வரவுகள்னு இரு வகையாக பிரிச்சுருக்காங்க. பட்ஜெட்டோட செலவுகள் வருவாய் செலவுகள், மூலதன செலவுகள்னு இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க. வருவாய் வரவுகள் என்னென்ன வருவாய் வரவுகள் இருக்குன்னா, வரி வரவுகள், வரிசாரா வரவுகள்னு பிரிச்சுருக்காங்க. மூலதன வரவுகள், கடன்களை வசூலித்தல், கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகள், முதலீட்டை விலக்குதல், இதெல்லாம் வந்து மூலதன வரவுகள் ஆகும். மூலதன செலவு திட்டம் சார்ந்த செலவுகள், திட்டம் தாரா செலவுகள், திட்டம் சாரா செலவுகள்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நமக்கு வர டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட்ஜெட்டோட உள்ளடக்கங்கள், பட்ஜெட் வரவுகள், பட்ஜெட் செலவுகள்னு பிரிச்சுருக்காங்க. பட்ஜெட் வரவுகள் பார்த்திங்கன்னா வருவாய் வரவுகள், மூலதன வரவுகள். பட்ஜெட் செலவுகள் பார்த்திங்கன்னா வருவாய் செலவு மற்றும் மூலதன செலவுன்னு இருவகையாக பிரிச்சுருக்காங்க. வருவாய் வரவுகள்னால் என்னென்ன, வரி வரவுகள், வரிசாரா வரவுகள்லாம் வந்து வருவாய் வரவுகள் ஆகும். மூலதன வரவுகள், கடன்களை வசூலித்தல், கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகள், முதலீட்டை விலக்குதல்லாம் பார்த்திங்கன்னா மூலதன வரவுகள். பட்ஜெட் செலவுகளில் வருவாய் செலவில் திட்டம் சார்ந்த செலவுகள், திட்டம் சாரா செலவுகள்னு பிரிச்சுருக்காங்க. மூலதன செலவில் திட்டம் சார்ந்த செலவுகள், திட்டம் சாரா செலவுகள்னு மூலதன செலவை பிரிச்சுருக்காங்க. நிதிக்கு வாக்கெடுப்பு, அதாவது நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம், இதை கூறும் சரத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 116. இப்போ ஒரு நிதி எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு, அந்த வரவு செலவு திட்டத்துக்கு வாக்கெடுப்பு, அதுக்கு நடத்த கூறும் விதி பார்த்திங்கன்னா சரத்து 116 ஆகும். நுண்டிவாத்து வரவு செலவு திட்டம், இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, அந்த பட்ஜெட் டைமில் அவங்க ஆட்சியில் இல்லாமல், அந்த ஆட்சி வந்து டிசால்வ் ஆகிடலாம், இல்லைன்னா எலெக்ஷன் வர டைமாக இருக்கலாம், அப்போ வந்து அவங்க ஒரு பட்ஜெட்டை தாக்கல் இருந்த கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுன்னா அது நுண்டிவாத்து வரவு செலவு திட்டம். அதுதான் அரசு தொடர்ந்து அல்லது தொடராமல் இருக்கலாம் தேர்தல் காரணமாக, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கெடுப்பு முறையில் இதை நடத்துவாங்க. பூஜ்ய வரவு செலவு திட்டம், இது பூஜ்ய வரவு செலவு திட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துதுன்னா 1987 மற்றும் 88 ஆண்டுகளில் பூஜ்ய வரவு செலவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. செயல்திறன் வரவு செலவு திட்டம் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? செயல்திறன் வரவு செலவு திட்டம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது யார் தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துன்னு பார்த்திங்கன்னா சர் உப்பர் தலைமையில் அறிமுகப்படுத்தது. அது அறிமுகப்படுத்திய ஆண்டு 1949 ஆண்டு. இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை என்னென்னு அழைக்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் சாதனை திட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டம் சாதனை திட்டம் என அழைக்கப்படுகிறது. சமநிலை வரவு செலவு திட்டம், அதாவது அரசினோட திட்டமிட்ட வருவாய் ஈக்குவல் டு அரசின் எதிர்நோக்கும் செலவுகள் தான் சமநிலை வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படுகிறது. சமனற்ற வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்னங்கிறது பார்த்திங்கன்னா, அரசு எதிர்பார்க்கிற வருவாயும் திட்டமிடப்பட்டுள்ள செலவும் சமமாக இல்லாதது இருந்தால் அது சமநிலையில் வரவு செலவு திட்டமாகும். அவங்க எதிர்பார்க்கிற வருவாய்
திட்டமிட்டுள்ள செலவு ரெண்டு நாட் ஈக்குவல் டு, அதாவது சமமாக இல்லைனா அது சமனற்ற வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படுகிறது. சமனற்ற வரவு செலவு திட்டத்தின் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உபரி வரவு செலவு திட்டம், பற்றாக்குறை வரவு செலவு திட்டம்னு சமனற்ற வரவு செலவு திட்டங்கள் இருவகைப்படுகிறது. உபரி வரவு செலவு திட்டம், உபரி வரவு செலவு திட்டம் ஈக்குவல் டு அரசு எதிர்பார்க்கிற வருவாய் கிரேட்டர் தேன் திட்டமிடப்பட்டுள்ள செலவு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திட்டமிடப்பட்டுள்ள செலவு வந்து வருவாயை விட கம்மியாக இருந்ததுன்னா உபரி வரவு செலவு திட்டம்னு அழைக்கிறோம். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம், பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் பார்த்தீங்கன்னா, அரசு எதிர்பார்க்கிற வருவாயை காட்டிலும் திட்டமிடப்பட்டுள்ள செலவு வந்து அதிகமாக இருந்ததுன்னா பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். இதை ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா, பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் ஈக்குவல் டு அரசு எதிர்பார்க்கிற வருவாய் லெஸ் தேன் திட்டமிடப்பட்டுள்ள செலவு தான் பற்றாக்குறை வரவு செலவு திட்டமாகும். வரவு செலவு திட்டத்தின் வகைகள், அதாவது இதில் இப்போ நம்ம பார்த்ததான், பற்றாக்குறை வரவு செலவு திட்டம்னா செலவு அதிகமாக இருக்கும், வருவாய் காட்டில் செலவு அதிகமாக இருக்கும். சமமான வரவு செலவு திட்டம்னா செலவும் வருவாயும் ஈக்குவல்டாக இருக்கும், சமமாக இருக்கும். உபரி வரவு செலவு திட்டம்னா வருவாய் அதிகமாக இருக்கும், செலவு கம்மியாக இருக்குது. செலவு லெஸ் தேன் வருவாய்னா அது உபரி வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படுகிறது. வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் வழிமுறைகள் என்ன? இப்போ நம்ம ஒரு பட்ஜெட்டு நேற்று தாக்கல் பண்ணாங்க, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் வழிமுறைகள், நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை தயார் செய்யும். பல்வேறு துறைகள் வருமானம் மற்றும் செலவு மதிப்பீடுகளை நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பும். வரவு செலவு திட்டம் நிதி அமைச்சகத்திலிருந்து தயாராகும். மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதியமைச்சர் அந்த வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்வார். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் வழிமுறைகளாகும். இந்தியாவில் அரசு கணக்குகள் பார்த்திங்கன்னா மூன்று முறையில் பராமரிக்கிறாங்க. தொகுதி நிதி, அவசர நிதி, பொதுக்கணக்கு அப்படின்னு இந்தியாவில் அரசு கணக்குகள் மூன்று முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் குழுக்கள், இப்போ ஒரு வரவு செலவு திட்டம் ஒரு மத்திய அரசால் இது பண்ணால் எந்தெந்த பாராளுமன்ற குழுக்கள் வந்து அதை கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுக்கணக்கு குழு மற்றும் மதிப்பீட்டு குழு தான் வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் குழுக்கள் ஆகும். வரவு செலவு திட்டத்தில் உள்ள பற்றாக்குறைகள், வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன பற்றாக்குறைகள் பார்த்தீங்கன்னா, வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவு திட்டத்தில் உள்ள பற்றாக்குறைகள். அது ஒன்றுனா என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். வருவாய் பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறைங்கிறது ஈக்குவல் டு மொத்த வருவாய் செலவினம் மைனஸ் மொத்த வருவாய் வரவுகள் தான் வருவாய் பற்றாக்குறை. அதை சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்இ மைனஸ் ஆர்ஆர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், அதுதான் வருவாய் பற்றாக்குறை. வரவு செலவு திட்ட பற்றாக்குறைனா வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஈக்குவல் டு மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு தான் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை ஈக்குவல் டு வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகள் தான் நிதி பற்றாக்குறை என அழைக்கப்படுகிறது. முதன்மை பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை என்னங்கிறது பார்த்திங்கன்னா, முதன்மை பற்றாக்குறை ஈக்குவல் டு நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல், இதுதான் வந்து முதன்மை பற்றாக்குறை என அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டமைப்பு நிதி, மத்திய மற்றும் மாநில அரசு இடையேயான வருவாய் வள ஒதுக்கீடு தான் கூட்டமைப்பு நிதி. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், பொதுப்பட்டியலில் மத்திய பட்டியல் 100 இனங்கள் இருக்குது, மாநில பட்டியலில் 61 இனங்கள் இருக்குது, இணைப்பு பட்டியல் பொதுப்பட்டியலில் பார்த்திங்கன்னா 52 இனங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலேயே நம்ம என்னென்ன பட்டியல் அதில் என்னென்ன துறைகள் என்னங்கிறத நம்ம பார்த்துருப்போம், அதை ஒரு தடவை பார்த்துங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிற அந்த விதி என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா, சரத்து 269 தான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் ஆகும். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு மட்டும் வசூலித்து பயன்படுத்துவது என்ன சரத்துன்னா 268 சரத்து தான். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலித்து மட்டும் பயன்படுத்துவது சரத்து 268 ஆகும். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிரக்கூடிய வரிகளை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா, சரத்து 270 மற்றும் 272 தான். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிரக்கூடிய வரிகளாகும்.
கூட்டரசு நிதியின் கொள்கைகள். இப்போ ஒரு கூட்டரசு இருக்குதுன்னா அந்த கூட்டரசு நிதியின் கொள்கைகள் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கும், சமத்துவம், ஒரே மாதிரியான தன்மை, போதுமான வளங்களை பெற்றிருத்தல், நிதி வசதி, ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒன்றுபடுதல், செயல்திறன், நிர்வாக சிக்கனம், பொறுப்பேற்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டரசு நிதியின் கொள்கைகளாகும். நிதிக்குழு வரலாறு. இப்போ நம்ம நிதிக்குழு பார்த்திங்கன்னா 1951 ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த நிதிக்குழுவில் யார் தலைவர், அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, காலம், இதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று தான், நல்லா பார்த்துங்க. முதலாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. தலைவர் பார்த்திங்கன்னா கே சி நியோகி தான் அதனோட முதல் தலைவர். காலம் பார்த்திங்கன்னா 1952 முதல் 57 வரை. இரண்டாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கே சந்தானம். அவர் செயல்பட்ட காலம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1957-62, அதாவது இது நிதிக்குழு. மூன்றாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1960. தலைவர் வந்து ஏ கே சந்தா. செயல்பட்ட காலம் பார்த்திங்கன்னா 1962 முதல் 66 வரை. நான்காவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1964. தலைவர் வந்து பி வி ராஜமன்னார். ஏற்படுத்தப்பட்ட காலம் வந்து 66-69. ஐந்தாவது நிதிக்குழு 1968 ஏற்படுத்தப்பட்டது. தலைவர் வந்து மகாவீர் தியாகி அவர்கள். செயல்படும் காலம் பார்த்திங்கன்னா 69-74. ஆறாவது நிதிக்குழு இது அமைக்கப்பட்ட ஆண்டு 1972. தலைவர் பார்த்திங்கன்னா கே பிராமணந்த ரெட்டி அவர்கள். செயல்படும் காலம் பார்த்திங்கன்னா 74 முதல் 79 வரை. ஏழாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1977. தலைவர் வந்து ஜே எம் சாலட். செயல்பட்ட காலம் பார்த்திங்கன்னா 79-84. எட்டாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. தலைவர் வந்து ஒய்பி சவான். செயல்பட்ட காலம் பார்த்திங்கன்னா 84-89. ஒன்பதாவது நிதிக்குழு 1987 ஏற்படுத்தப்பட்டது. தலைவர் என்கேபி சால்வே ஆவார். அவருடைய காலம் பார்த்திங்கன்னா அந்த நிதிக்குழுவின் காலம் 89-95 வரை. பத்தாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. தலைவர் வந்து கே சி பந்த். செயல்பட்ட காலம் 1995 முதல் 2000 வரை. பதினொன்றாவது நிதிக்குழு 1998. தலைவர் ஏ எம் குஸ்ரோ. செயல்பட்ட காலம் பார்த்திங்கன்னா 2000 முதல் 2005 வரை. பன்னிரெண்டாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2002. தலைவர் சி ரங்கராஜன். செயல்பட்ட காலம் 2005 முதல் 10 வரை. பதிமூன்றாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2007. தலைவர் வந்து டாக்டர் விஜய் எல் கேல்கார் தான் அதனோட தலைவராக இருந்தார். பதிமூன்றாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட காலம் 2015 வரை. பதினான்காவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2013. தலைவர் வந்து டாக்டர் ஒய் வி ரெட்டி. காலம் வந்து 2015-20. பதினைந்தாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2017. தலைவர் வந்து என் கே சிங். அது செயல்படும் காலம் பார்த்திங்கன்னா 2020 முதல் 2025 வரை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, அதோட தலைவராக யார் இருந்தால், செயல்பட்ட காலங்கிறது என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சரத்து என்ன சரத்துனா 280 தான் நிதிக்குழு பற்றி கூறுகிறது. அந்த நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1951. பதினான்காவது நிதிக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 2013 அமைக்கப்பட்டது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொரு நிதிக்குழு, இப்போ 2020 நிதி லாஸ்ட் நிதிக்குழு என்னங்கிறத 2020லன்னா ஒரு 17 அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. 14வது நிதிக்குழு 2013 அமைக்கப்பட்டது, அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நிதிக்குழுவை அமைச்சிருவாங்க. 14வது நிதிக்குழு காலம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1, 2015 முதல் மார்ச் 2020 வரை. 15வது நிதிக்குழு நவம்பர் 2017 வந்து அது வடிவமைக்கப்பட்டது. நடைமுறைக்கு வருவது ஏப்ரல் 1, 2020 அன்று 15வது நிதிக்குழு நடைமுறைக்கு வரும். நிதிக்குழுவின் பணிகள், நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறும் சரத்து பார்த்திங்கன்னா 280 மூணாவது பிரிவு தான் நிதிக்குழுவின் பணிகளை பற்றி கூறும் சரத்து ஆகும். மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் மானிய அளவு, இப்போ மத்திய அரசு பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு மானியம் வழங்குறாங்க, அது எவ்வளவு, அவங்க அதுகளுக்கு பெறக்கூடிய தகுதிகள், இதெல்லாம் சொல்கிற விதி எதுன்னு கேட்டால் 275வது பிரிவில் 1 பிரிவு தான் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் மானிய அளவு பற்றி கூறும் சரத்து ஆகும்.
மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பகிர்வை செய்யும் அமைப்பு இது. நிதிக்குழு தான் மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பகிர்வை செய்யும் அமைப்பு ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரி பகிர்வு எவ்வளவு பார்த்திங்கன்னா 42% மாநிலங்களுக்கு, 52% மத்திய அரசுக்கு. இதே ஜிஎஸ்டியின் படி மாநில அரசு பார்த்திங்கன்னா 50% வரி பகிர்வை பெற்றுக்கொள்ளும். உள்ளாட்சி அமைப்புகள், பேசிக்காக நிறைய உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தாலும் நம்ம அரசியலமைப்படி 4 உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. அதாவது கிராம ஊராட்சி, மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்பு, நகராட்சி மற்றும் 4வது பார்த்திங்கன்னா மாநகராட்சி என 4 உள்ளாட்சி பிரிவுகள் இருக்குது. பெரும்பாலான ஊராட்சிகளில் டேஷ் நிறுவப்பட்டுள்ளன. பெரும்பாலான ஊராட்சிகளில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிறுவப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சியின் வருவாய் ஆதாரங்கள், இப்போ ஒரு கிராமத்தில் என்னென்ன வருவாய் அந்த கிராம ஊராட்சி கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, விலங்குகள் மற்றும் வாகனங்கள் மீதான வரி, பிற வரிகளாக பார்த்திங்கன்னா சேவை வரி, நுழைவு வரி, திரையரங்கு வரி, புனித ஸ்தலங்கள் வரி, திருமணம் மீதான வரி, பிறப்பு மற்றும் இறப்பு மீதான வரி மற்றும் உழைப்பாளர் மீதான வரி போன்றவற்றை உள்ளடக்கியதுதான் கிராம ஊராட்சியின் வருவாய் ஆதாரங்கள் ஆகும். மாவட்ட வாரியத்தின் பணி என்ன? மாவட்ட வாரியத்தின் பணி பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகளுக்கு உதவி செய்வது மற்றும் வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தான் மாவட்ட வாரியத்தின் பணியாகும். மாவட்ட வாரியங்கள் வருவாய் ஆதாரங்கள், மாவட்ட வாரியங்களுக்கு எப்படி வருவாய் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். மாநில அரசிடமிருந்து பெறும் மானிய உதவி, நிலத்தீர்வைகள், சுங்க கட்டணம், சொத்திலிருந்து பெறுகின்ற வருமானம் மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து பெறக்கூடிய கடன்கள், வளர்ச்சி பணிகளுக்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் திட்டங்களுக்கான மானியங்கள், பொருட்காட்சிகள் மற்றும் கண்காட்சிகளிலிருந்து பெறப்படுகின்ற வருமானம், மாநில அரசு ஏற்றுக்கொள்ளுகிற சொத்து வரி மற்றும் பிற வரிகள் தான் மாவட்ட வாரியங்களுக்கு கிடைக்கும் நிதி ஆதாரங்களாகும். நகராட்சி அமைப்புகளின் வருவாய் ஆதாரங்கள், இப்போ நகராட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா சொத்து மீதான வரிகளை பெறாங்க, பொருட்கள் மீதான வரிகள், குறிப்பாக நுழைவு வரி, தனிப்பட்ட வரிகள் அதாவது தொழில் வரி, வியாபாரம், வேலைவாய்ப்பு போன்றவற்றின் மீதான வரிகள், வாகனங்கள் மற்றும் விலங்குகள் மீதான வரிகள், திரையரங்கு வரி, மாநில அரசிடமிருந்து பெறுகிற மானிய உதவி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி அமைப்புகளின் வருவாய் ஆதாரங்கள் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாநகராட்சி, மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா சொத்து மீதான வரி, வாகனங்கள் மற்றும் விலங்குகள் மீதான வரி, வாணிபம் மற்றும் வேலைவாய்ப்பு மீதான வரி, திரையரங்கு வரி மற்றும் காட்சி வரி, நகரத்திற்குள் கொண்டு வரும் பொருட்கள் மீதான வரிகள், விளம்பரங்கள் மீதான வரிகள், நுழைவு வரி மற்றும் முனைம வரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்கள் ஆகும். புதிய பொருளாதாரம் பற்றி கூறியவர் யாருன்னு கேட்டால் கீன்ஸ் அவர்கள் தான் புதிய பொருளாதாரத்தை பற்றி கூறியவராவார். நிதிக்கொள்கை, நிதிக்கொள்கைக்கு ஒரு பியூலர் வந்து இலக்கணத்தை வகுத்திருக்காரு. நிதிக்கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு, வரி, பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையை தான் நிதிக்கொள்கைன்னு அதுக்கு இலக்கணம் வகுத்தவர் பியூலர் ஆவார். நிதிக்கொள்கையின் நிதிக்கருவிகளாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வரி விதித்தல், பொது செலவு செய்தல், பொது கடன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதிக்கொள்கையின் நிதி கருவிகளாகும். நிதிக்கொள்கையின் வகைகள், அதாவது நிதிக்கொள்கையை பார்த்திங்கன்னா 2 வகையாக, அதாவது விரிவாக்க நிதிக்கொள்கை, இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு செலவு அதிகரித்து வரி குறைவாக இருந்ததுன்னா இது விரிவாக்க நிதிக்கொள்கை என அழைக்கப்படுகிறது. சுருக்கப்பட்ட நிதிக்கொள்கைன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா அரசு செலவு குறைந்து வரி அதிகமாக விதிக்கிறது தான் சுருக்கப்பட்ட நிதிக்கொள்கை என அழைக்கப்படுகிறது. நிதிக்கொள்கையின் நோக்கங்கள் என்ன? இப்போ நிதிக்கொள்கையின் நோக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழு வேலைவாய்ப்பு பெறணும், விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமமான பகிர்வு, நாணய மாற்று வீத சமநிலை, மூலதன உருவாக்கம், சம வட்டார வளர்ச்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதிக்கொள்கையின் நோக்கங்கள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு அறிஞர் பொருள் மாதிரி அறிந்து கொள்வோம், அது என்னங்கிறத பார்க்கலாம். வரி, வரின்னா அரசுக்கு மக்கள் எந்தவித பிரதிபலன் எதிர்பார்ப்பும் இன்றி செலுத்த வேண்டியதுதான் வரி. பிரதிபலன், வரி செலுத்தியமைக்காக எதிர்பார்க்கும் நன்மையை தான் நம்ம பிரதிபலன்னு சொல்கிறோம். விகிதாச்சார வரி, வரியின் அடிப்படையை கருத்தில் கொள்ளாது அனைவருக்கும் ஒரே வரி வீதம், இப்போ அதில் ஏழை பணக்காரனெல்லாம் பார்க்காம அனைவருக்கும் ஒரே வரி விதிக்கிறது தான் விகிதாச்சார வரி என்று அழைக்கப்படுகிறது. வளர்வீத வரி, வருமானம் உயர உயர வரி வீதம் உயர்தல் தான் வளர்வீத வரி என அழைக்கப்படுகிறது. தேய்வீத வரி, வருமானம் உயர உயர
வரி குறையறத வந்து தேய்வீத வரின்னு நம்ம சொல்றோம். உள்நாட்டு பொதுக்கடன், உள்நாட்டு மக்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து அரசு கடன் பெறுதலில் வந்து உள்நாட்டு பொதுக்கடன் என அழைக்கப்படுகிறது. இதே வெளிநாட்டு பொதுக்கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு மற்றும் பன்னாட்டு அமைப்புகளில் கடன் பெறுதல் தான் வெளிநாட்டு பொதுக்கடன் என்று அழைக்கப்படுகிறது. பொது நிதி கொள்கை, அரசின் வரவு செலவு ஆகியவை சார்ந்த கொள்கை தான் பொது நிதி கொள்கை என அழைக்கப்படுகிறது. வரவு செலவு பற்றாக்குறை, அரசின் எதிர்பார்க்கப்பட்ட வருவாய்க்கும் திட்டமிடப்பட்ட செலவுக்கும் உள்ள வித்தியாசம்தான் வரவு செலவு பற்றாக்குறை என அழைக்கப்படுகிறது. வரவு செலவு திட்டம், அரசின் ஓராண்டிற்கான வருவாய் மற்றும் செலவு சார்ந்த நிதிநிலை அறிக்கை தான் வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கூட்டமைப்பு நிதி, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே உள்ள நிதி ஒதுக்கீடு பற்றியதுதான் கூட்டமைப்பு நிதி. உள்ளாட்சி நிதி, இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி சார்ந்தது தான் உள்ளாட்சி நிதி என அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக் குவஸ்டின்ஸ், அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நவீன அரசு எனப்படுவது பார்த்தீங்கன்னா, நலம் பேணும் அரசு தான் நவீன அரசு என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கீழ் வருவனவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது எதுன்னா, விளம்பரப்படுத்துதல் தான் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது ஆகும். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது. வரிங்கிறது பார்த்தீங்கன்னா, கட்டாயத்தன்மை, பிரதிபலன் கருதாமை, வரி மற்றும் வரி மறுப்பு, ஒரு குற்றம், இதெல்லாம் இதை மேற்கூறப்பட்ட அனைத்தும் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். வரி வந்து கீழ்காணும் அனைத்து குணங்களையும் கொண்டது. ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு யாது? எளிமை விதி பற்றி அவர் ஆடம் ஸ்மித் கூறலை. அப்போ ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி வந்து எளிமை விதி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் இந்த ஃபோர்த்து குவஸ்டினுக்கு ஆன்சர் ஆகும். கீழே உள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, மாநில பட்டியலிலோ இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கு மைய அரசுக்கு தனி உரிமை இல்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சில வரிகள் மைய அரசு பட்டியலிலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஆ மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர். ரெண்டு மட்டும்தான் கரெக்டு ஆன்சர் ஆகும். ஜிஎஸ்டி இதற்கு சமம். ஜிஎஸ்டி எதற்கு சமம்னா, விற்பனை வரிக்கு சமம் தான் ஜிஎஸ்டி என அழைக்கப்படுகிறது. இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. வசதி அந்த ஆப்ஷன் ஆ தான். இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி? வருமான வரி தான் இதில் நேர்முக வரி என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியல் இல்லை? கலால் வரி வந்து பார்த்தீங்கன்னா மைய அரசின் பட்டியல் இல்லை. ஆப்ஷன் இ தான் சாரி. விவசாய வருமான வரி தான் மைய அரசின் பட்டியல் இல்லை. ஆப்ஷன் இ, விவசாய வருமான வரி மைய அரசின் பட்டியல் இல்லை தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம்னு போட்டிருக்காங்க. இதுக்கு சொத்திலிருந்து கிடைக்கிற லாபம் தான் அரசின் வருவாய் வரவு கணக்கிலிருந்து சேராதது. ஆப்ஷன் இ தான் இதற்கு கரெக்ட் ஆன்சர். வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது என்னென்னு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் பற்றாக்குறை. அதாவது செலவு அதிகமாக இருந்து வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது நிதி பற்றாக்குறை என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாவது பொருளாதார முன்னேற்றம்தான் பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது பார்த்தீங்கன்னா, அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம்தான் பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தின் பொருளாகும். பொதுக்கடனை திரும்பி செலுத்துதல், இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான். கடனை மாற்றுதல், மூழ்கும் நிதி, பகுதியாக செலுத்துதல், இவை அனைத்தும் ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். பொதுக்கடனை திரும்பி செலுத்தும் முறை இவை அனைத்தும் ஆகும். பொதுக்கடனை மாற்றுதல் என்பது, அதாவது அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு கொடுத்தல் தான் பொதுக்கடனை மாற்றுதல் என்பதாகும். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். பட்ஜெட் என்ற பதம்
பிரெஞ்சு வார்த்தையாகிய பவுலட்டிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் பார்த்துருக்கோம், சிறிய பை என்பது தான் ஆப்ஷன் ஆ தான் இதற்கு கரெக்ட் ஆன்சர். கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும்? நிதி பற்றாக்குறை தான் இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும். நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது? நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுவது தான் நிதிக்குழு நிர்ணயம் செய்வதாகும். கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது சரியான சொற்றொடர் என கண்டுபிடி. ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். இதற்கு ஆப்ஷன் ஈ தான், இரண்டும் சரியான சொற்றொடர் தான். ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள் ஆகும்.